ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கான ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கான ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கான ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்க தமிழ் சட்ட நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி தொழிற்சாலையில் ஒரு பகுதி வந்து மூடிட்டு அதில் இருக்க எம்ப்ளாயை வந்து பணி நீக்கம் செய்யலாமான்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் இப்போது நிறைய ஒரு பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க இல்லை ஒரே இடத்துல நிறைய வித யூனிட் வச்சிருப்பாங்க தட் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு கார் நிறுவனம் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இதுலேயுக்குள்ளேயே நிறைய யூனிட் இருக்கும் அதாவது இன்ஜின் மேனுஃபேக்சரிங் ஒருத்தங்க அது டோர்ஸு பாடி அதில் இருக்க எலக்ட்ரிக்கல் அதில் இருக்க ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு ஒரு யூனிட் இருப்பாங்க இது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு கம்பெனிக்குள்ளேயே தனித்தனியாக பிரிஞ்சுருக்கும் அக்கவுண்ட் செக்ஷன்ஸ் அதுக்கு வர வருமானங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனித்தனியாக இருக்குது அப்போது ஒரு பர்டிகுலர் யூனிட்டோ இல்லை ஒரு கம்பெனியோட ஒரு பிரான்ச்சோ கம்ப்ளீட்டாக மூடுறாங்க அதுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயை தூக்குறாங்க அப்போ அந்த மாதிரி நடவடிக்கை குரூப் ஆஃப் எம்ப்ளாயி ஒரு மோர் தென் ஃபிஃப்டி மெம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க அது மாதிரி செய்கிறாங்க அதை வந்து செய்யலாமா ஸோ இந்த டாபிக் தான் பார்ப்போம் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த டீட்டெயிலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அதுக்கான பதிவில் உங்களுக்கு இண்டிவிஜுவலாவோ இல்லை அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி டாப்பிக் உள்ள போகலாம் க்ளோஷர் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஸோ ஒன் பர்ட்டிகுலர் யூனிட் ஆர் என்டையர் கம்பெனி ஸோ இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் முன்னாடியே ஒரு கேஸ் பற்றி சொல்லியிருந்தேன் ஒரு லே ஆஃப் ஆக இருக்கட்டும் ஒரு கம்பெனியை வந்து டிசிப்ளினரி ஆக்ஷனுக்காக விட்டு தூக்குறதா இருக்கட்டும் எதுனாலுமே முன்னறிவிப்பு இருக்கணும் அதுக்கான ஆவணங்கள் ஆதாரங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஒரு டொமெஸ்டிக் என்கொயரி ஒரு லோக்கல் என்கொயரி விசாரணை நடத்தியிருக்கணும் இல்லை ஒரு அவங்க லேபர் யூனியன் இருக்காங்கன்னா அந்த யூனியனுக்கான மெசேஜ் போயிருக்கணும் இந்த ஸ்கீமை வந்து ஒரு பணிக்குழு கமிட்டி வந்து ரெண்டு பேருக்கும் காண்ட்ரவர்சி இல்லாமல் வந்து இதை பேசி முடிச்சிருக்கணும் இல்லை கவுன்சிலிங் இது இருந்துச்சுன்னா அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கணும் முன்னாடி நோட்டீஸு வெயிட் அந்த கவுன்சிலிங்கான வெயிட்டிங் வெயிட்டிங்க அப்புறம் ஏழு நாள் டைம் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இது எல்லாமே பண்ணிட்டு இதுக்கான ஆவணங்கள் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த ஒரு க்ளோஷர் பண்ணி அந்த பர்டிகுலர் யூனிட்டை வந்து யூனிட்டில் இருக்க எம்ப்ளாயிஸை டோட்டலாக வெளியேற்ற முடியும் இந்த மாதிரி நடக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சில கண்டிஷன் உதாரணத்துக்கு நான் ஒரு கேஸ் சொல்கிறேன் ஒரு கம்பெனியில் வந்து மூணு யூனிட் இருக்குது மூணு டிவிஷன்ஸ் இருக்குது அந்த டிவிஷன்ஸில் ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு டிஷ் டிவிஷனில் தயாரிச்சிட்ருக்காங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடந்துகிட்ருக்கு இப்போ அதில் ஒரு டிவிஷனில் இருக்க ஜாப் வந்து டோட்டலி அவங்களுக்கு வேலையே நடக்கல இதனால் வந்து அவங்க வந்து டோட்டலாக அந்த பர்டிகுலர் டி யூனிட்டில் இருக்க எம்ப்ளாயிஸை வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க ஒரு தொண்ணூறு பேர்கிட்ட வேலையை விட்டு தூக்குறாங்க ஸோ இது வந்து இப்போ எந்த ஒரு நோட்டீஸும் அறிவிப்பும் இல்லாமல் இந்த விஷயங்கள் வந்து இமீடியேட்டாக செய்கிறாங்க ஒரு ஒன் வீக் டைமில் அப்போது இதுக்கான லேபர் யூனியன் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க இந்த கேஸ் இது வந்து மேனேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்றாங்க ஸோ இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது கோர்ட்டில் விசாரணை நடக்குது ஸோ ஆர்குமெண்ட் போகுது ஸோ இதில் என்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னா முதல் விஷயம் அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கல ரெண்டாவது விஷயம் வந்து இதுக்கான டைமும் கொடுக்கல அதுக்கான வேஜஸும் தரல ஸோ இது எல்லாமே வந்து இம்ப்ராப்பர் ஸோ இன்வெஸ்டிகேஷனில் இந்த டெர்மினேஷன் ஆஃப் ஒர்க் வந்து இல்லீகல் அப்படின்றத முன் வைக்கிறாங்க ஸோ செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓ அண்ட் தென் எஃப்எஃப்ஏ ஒன் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த செக்ஷன்ஸில் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் ஜட்ஜி வந்து சொல்கிறாரு முன்னறிவிப்பு வந்து கொடுக்கல அதே சமயத்தில் இந்த டெர்மினேஷன் வந்து இல்லீகல் டெர்மினேஷன் இதில் எம்ப்ளாயிஸ் ஒரு கொஷினை முன் வச்சுருக்காங்க அதாவது என்னென்னா மூணு யூனிட்டில் ரெண்டு யூனிட் வந்து நல்லா போயிட்டுருக்கு மூணாவது யூனிட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்போ அந்த யூனிட் டிஸ்பிளே இப்போ எடுத்தாலும் இந்த மீதி இருக்கிற தொண்ணூறு மெம்பரில் அட்லீஸ்ட் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீத மெம்பர்ஸ் செய்யாச்சும் அந்த பர்டிகுலர் யூனிட்டில் வேலை செய்ய ரெண்டு யூனிட்டில் பிரித்து வேலை செய்ய வைக்கிறதுக்கான வழிகள் இருக்குன்னு சொல்லி இதை முன்வைக்கிறாங்க ஸோ இதே மாதிரி இதை விசாரித்த நீதிபதி இதுக்கான சஜஷன் வந்து கொடுக்குறாரு அந்த எம்ப்ளாயீஸை டெர்மினேட் பண்ணுறது வந்தால் ஏதர் ரெண்டு மாதம் சேலரி அந்த முன்னறிவிப்பு கொடுத்து பணி நீக்கம் செய்யலாம் இல்லைன்னா வேறு யூனிட்லையும் உங்களுக்கான டிவிஷனில் வேலையை வந்து தரணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஆர்டரில் வந்து பாஸ் பண்ணுறாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஜாப்லேருந்து ஒரு யூனிட்டாகவே இருந்தாலும் ஒரு கம்பெனி அதை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் முன்னறிவிப்பு தரணும் அதுக்கான ஊதியத்தை அவங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸான சேலரி கொடுக்கணும் முன்னறிவிப்பில் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்போ தான் அவங்க வேறு வேலை கா போகிறோன்னா கூட அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க தேட முடியும் ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இல்லை அவங்களுக்கு வேறு யூனிட் ரன் ஆகுதுன்னா அதில் வந்து எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அதில் தவறில்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதான்றத நம்ம ஒரு க இண்டஸ்ட்ரி க்ளோஷர் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு யூனிட்டோ ஒரு பர்டிகுலர் டிவிஷன் நடக்குதுன்னா அதுக்கான விதிகள் இருக்கா வழிமுறைகள் இருக்கா இந்த மாதிரி விஷயங்களால் நம்ம அடுத்த யூனிட்டில் வேலை செய்ய முடியுமான்றத ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற தீர்வை வந்து நம்ம கோர்ட்டில் காண முடியும் ஸோ இந்த டாப்பிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த டீடெயிலாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நன்றி வணக்கம்